ஒரு பேங்க் மேனேஜர், அவர் வந்து ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறாரு. அது யாருக்காக நடத்தப்பட்ட மீட்டிங் சொன்னால், அப்படி பேங்க் மேனேஜர்களுக்காக நடத்தப்பட்ட மீட்டிங். அதில் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே பேங்க் மேனேஜர்ஸ் தான். ஒரு ப்ரொசீடிங் ஆஃபீஸர் வந்து ஒரு தலைமை அதிகாரி, ஒரு ஸ்டேட் லெவல்லையோ அல்லது ஒரு இந்தியா லெவல்லையோ உள்ள ஒரு ஹையர் ஆஃபீஸர், அவர் வந்து அந்த மீட்டிங்கை நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு சின்ன ஒரு பேங்க்கில் உள்ள ஒரு பிரான்ச் மேனேஜர். அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இவருடைய செல்ஃபோன் ரிங் ஆயிடும். உடனே இவர் அப்போ தான் அவருக்கு செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் வந்துட்டோங்கிறது தெரிஞ்சு உடனே உடனே ஆஃப் பண்ணிடுறது, பேசலை அட்டன் பண்ணலை, ஆஃப் பண்ணிடுறது. ஆனால் இருந்தாலும் அந்த ப்ரொசீடிங் ஆஃபீஸர் கோபம் வந்துடுது, எப்படி நீ வந்து செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் மீட்டிங் அட்டன் பண்ணுவா என்று சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றாரு. நீ வேற ஊருக்கு போகணும்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றாரு. இப்போ இவருக்கு என்னென்னு சொன்னால், இப்படி ஒரு ஒரு சின்ன ஒரு இது ஒரு ஒரு மெமோ கொடுத்து எச்சரிக்கை பண்ணலாம், எப்படி நீ வரலான்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை பண்ணலாம். இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தான்னு சொன்னால், மேனேஜர்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு அவமானமாக போயிட்டுதேன்னு சொல்லி அதே நினச்சி நினச்சி இவருக்கு ரெண்டு நாளாக தூக்கம் இல்லை. இப்போ மூணாவது நாள் நம்மகிட்ட கவுன்சிலிங் வராங்க. இப்படி எனக்கு அதே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தூக்கமே வரலாமல் போச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கணும். இப்போ அவருக்காக உருவாக்குனது தான் அந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறது அந்த பேங்க் மேனேஜருக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ உங்களுக்குள்ள வந்து தாட்டும் வருது, திங்கிங்கும் இருக்குது. தாட்டு வந்து தானாக வரும், திங்கிங் வந்து நாமளாக திங்க் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, இப்படி நடந்து போச்சா, இப்படி பண்ணியிருக்கலாமா, அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணலாமான்னு சொல்லி ஒரு தாட்டு ஓடிக்கிட்டே இருக்க தான் செய்யும். ஏன்னா நமக்கு வந்து பாதிக்கப்பட்டுட்டோம். நம்ம பாதிக்கப்பட்டதுனால ஏதாவது ஒரு அது சம்மந்தமாக தாட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உண்மையிலே அது சம்மந்தமாக அந்த அவருடைய ஒரு உத்தரவை ரத்து பண்ணுறதுக்கு நீங்கள் எதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் திங்க் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி அப்படி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க வேண்டிய தேவையில்லைனாலும் கூட தாட்டு மட்டும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது வந்து இப்படி ஆகி போச்சு, அப்படி ஆகிருக்கா, இப்படி நடந்திருக்கலாமா, அப்படி நடந்திருக்கலாம்னு சொல்லி எதே ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் அதில் ஏறி உட்காந்துக்கிட்டு இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்களே, நீங்களும் அதை கான்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த தாட் வந்து திங்கிங்காக கன்வெர்ட் ஆகிடும். திங்கிங்காக கன்வெர்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் செயலுக்கு திங்கிங்காக இருந்தால் பரவாயில்ல, செயல்படாமல் சும்மாவே தாட்டை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் நீங்களாக வில்ஃபுல்லாக திங்க் பண்ண மாதிரி ஆயிரும். நீங்கள் வில்ஃபுல்லாக தாட்டை கொண்டு வந்த மாதிரி ஆயிரும். நீங்களே வில்ஃபுல்லாக தாட்டை கொண்டு வந்தோம் ஆகும்பொழுது பிறகு நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு தூக்கம் எல்லாம் போயிடும், பிறகு எனர்ஜி ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா நீங்கள் ஏதாவது செயல்படணுன்னாலே எனர்ஜெட்டிக்காக மாறிடுவீங்க. செயலே இல்லைன்னு சொன்னால் ரிலாக்ஸாக இருப்பீங்க, செயல்படணுன்னாலே எனர்ஜி வந்துடும். அந்த எனர்ஜி வரும் பொழுது தூக்கம்லாம் போயிடும். இன்னும் நீங்கள் தூங்கலுக்கு படுத்திட்டீங்கன்னு சொன்னால் செயலை பற்றி யோசித்தீங்கன்னு சொன்னால் தூக்கம் எப்படி வரும், எனர்ஜி தூக்கம் செயலுக்கான எனர்ஜி தான் வந்துடும். இப்போ தூக்கம்லாம் போயிடும். அதனால் நீங்கள் வந்து இது சம்மந்தமாக எதுவும் ஒன்றும் இல்லை, தாட்டு எத்தனை இடம்னாலும் வந்துட்டு போட்டோம். நீங்களாக திங்க் பண்ணுறதை விட்டுருங்க. நீங்களாக வந்த தாட்டு மேலே ஏற சவாரி பண்ணாதுங்க, அது அதுவாக வந்துட்டு அதுவாகவே போயிடும். இன்னும் சொன்ன பிறகு அவருக்கு அதிலிருந்து ரிலீவ் ஆனார். இப்போ இதே மாதிரி தான் ஒரு தடவை இந்த கோயம்புத்தூருக்கு போகும்போது அங்கே ஒரு ஒரு சின்ன பொண்ணு, அதுக்கு ஒரு காதல் பிரச்சனை, அது ஒரு பையனோட நட்பாக பழகிட்டு இருந்திருக்கு, ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிடலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்துருக்குறாங்க. ஆனால் அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்போ இந்த பொண்ணுக்கு என்னென்னு சொன்னால், அதே நினச்சி நினச்சி தூக்கம் இல்லை, இந்த மாதிரி தான் ஒரு வேதனை படுத்தா தூக்கம் வரல, ஒரே டென்ஷனாக ஒரே இறுக்கமாக உட்காந்துட்டுருக்கு, எப்படி நிம்மதியாக இருக்கவே முடியல, எனக்கு அதே நினச்சி ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கிறேன் நீனு சொல்லி வந்து முறையிட்டுது. இம்மா உனக்கும் எப்படின்னு சொன்னால், இப்போ நீ வந்து ரெண்டு பேரும் நண்பர்கள் மாதிரி பழகிட்டு இருக்கேன், உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில் பந்தங்கள் எதுவுமே கிடையாது, சட்டப்பூர்வமான உரிமை எதுவுமே கிடையாது, நீனும் யாரவனாலும் திருமணம் பண்ணிக்கலாம், அவனும் யாரவனாலும் திருமணம் பண்ணிக்கலாம். ஆனால் இருந்தாலும் நீ வந்து ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு இருந்தனால உனக்கு ஒரு ஏமாற்றமாக போகும் பொழுது அது வந்து உனக்கு தேவையில்லாத தாட்டுகளை கிரியேட் பண்ணத்தான் செய்யும். அந்த தாட்டு அதுவாக வர்ற மாதிரி பார்த்துக்க, நீனா அந்த தாட்டு மேலே ஏறி சவாரி பண்ணிடாத. ஆமாம், அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம், அவனை எப்படி பண்ணியிருக்கலாம், இவனை இப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லி வந்த தாட்டு மேலே ஏறி நீ பயணம் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொன்னால் இந்த தாட்டெல்லாம் திங்கிங்காக கன்வெர்ட் ஆயிரும். அது திங்கிங்காக கன்வெர்ட் ஆகிட்டுன்னு சொன்னாலே எனர்ஜி கிரியேட் பண்ணிடும். வெறும் தாட்டாக இருந்தேன்னு சொன்னால் அந்த மாதிரி எனர்ஜி கிரியேட் பண்ணாது, அது வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் வரத்தான் செய்யும். ஏன்னா உனக்கு நீ பாதிக்கப்பட்டனால தாட்டு வரத்தான் செய்யும். அதனால் நீ அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்க, தாட்டு வந்தால் வந்துட்டு போட்டேன்னு விட்டுரு. நீ திங்க் பண்ணுறத மட்டும் நீ பாட்டிக்க, திங்கிங் தான் உன் கையில் இருக்குது, தாட்டு உன் கையில் கிடையாது. அதனால் உன் கையில் இல்லாத தாட்டு வந்தால் வந்துட்டு போட்டோம்,
நீனா திங்க் பண்ணாத, நீனா அது மேலேறி சவாரி பண்ணாத சொல்லி அதுக்கு அட்வைஸ் பண்ணோம். அப்போ அந்த பொண்ணும் என்னன்னு சொல்லி சொன்னால் ஏதோ கேட்குற மாதிரி கேட்டது, பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு திருப்தியான ஒரு மனநிலையோட போகலை. சரி, அப்போ பிறகு நானும் சரி இருந்தாலும் நம்மளால் சொல்ல முடிஞ்சது அவ்வளோதான் சொல்லி முடித்து அனுப்பிவிட்டேன். அப்புறம் மறுநாள் காலையில் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு. சரி, அப்போ இன்னும் கொஞ்சம் கவுன்சிலிங் தேவைப்படுது போல் சொல்லி என்னம்மான்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, ஐயா அன்னைக்கு காலையில் எழும்புனிலிருந்து ஒரே ஆனந்தமாக இருக்கிறேன், ஒரே பரவச நிலையாக இருக்கிறேன், ஏன் இந்த ஆனந்த நிலை இந்த பரவச நிலையெல்லாம் வந்துன்னு எனக்கே தெரில, ஒரே ஆனந்தமாக இருக்குது, ஒரே மகிழ்ச்சியாக இருக்குது, என்னுடைய பிரச்சனை இந்த மாற்றம் இல்லை அது அப்படியே தான் இருக்குது, பட் இருந்தாலும் நான் வந்து நல்லா ஆனந்தமாக இருக்கேன், ஒரே சந்தோஷமாக இருக்கேன், என்ன காரணம் ஏன் இப்படி வந்துன்னு எனக்கு தெரில நீ சொல்லுது. அப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், உங்கள் மனசை வந்து நீங்கள் விட்டு அது போக்கில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த இறுக்கங்கள்லாம் தளர்ந்து அது போக்கில் அடிச்சுட்டு போயிருதோம். இப்போ அடிச்சுட்டு போகும்பொழுது சிலவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையுமே கூட அந்த இறுக்கங்கள்லாம் தளரும் பொழுது இந்த மாதிரி ஆனந்தத்தை கூட வெளிப்படுத்துது. ஆனால் எல்லாருக்கும் அப்படி ஏற்படுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் ரிலாக்ஸேஷன் எல்லாருக்கும் ஏற்பட்டுரும். இப்படி ஆனந்தத்தெல்லாம் அள்ளி தருமாங்கிறதெல்லாம் ரொம்ப ரேராக ஏற்படும், யாருக்காவது ஏற்படுறது. ஆனால் ரிலாக்ஸேஷன் எல்லாருக்கும் வந்துடும். ஏன்னா நீங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனசு அதுபோக்கில் எங்கே விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுத்துரும். ஏன்னா நீங்கள் வந்து தாட்டை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா மன இறுக்கங்கள் வந்துடும், அகப்போராட்டம் வந்துடும். நீங்கள் வர்ற ஏன்னா இப்போ இதெல்லாம் என்ன சொன்னால் முடிஞ்சு போனோம், அந்த செய்கிறக்கு அங்கே ஒன்றுமே இருக்கக்கூடாது. செய்கிறக்கு ஏதாவது இருந்தது ஸ்கோப் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் திங்க் பண்ண தான் செய்யணும். நீங்கள் திங்க் பண்ணும்பொழுது எனர்ஜிலாம் ஃபார்ம் ஆக தான் செய்யும். இப்போ இந்த ரெண்டு இன்ஸ்டன்ஸ்லேயும் இங்கே செய்கிறக்கு ஒன்றும் இல்லை. அவரும் அந்த மேனேஜரும் வந்து டிரான்ஸ்ஃபரை மாற்றணும்னு முயற்சி பண்ணலை. இந்த பொண்ணுமே வந்து அவனை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எந்த முயற்சியும் பண்ணலை. இருந்தாலும் அந்த முடிஞ்சு போன சம்பவத்தை அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. இப்போ இந்த நிலையில் அவங்க செய்கிறக்கு இங்கே ஒன்றும் இல்லை, பட் இருந்தாலும் தாட் மட்டும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த டார்ச்சர் பண்ணுற தாட்டை என்ன பண்ணணும்னு சொன்னால், நீ எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டேன்னு விட்டுட்டு நாம் நம்ம தரப்பில் அந்த தாட்டு மேலே ஏறி சவாரி பண்ணாமல் இருந்தால் போதும். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு இன்ஸ்டன்ஸ், ஒரு டாக்டர், ரெண்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான். அப்போ என்கிட்ட வரும்பொழுது அவங்களுக்கு ஒரே குழந்தை தான் இருந்தது. அந்த ஒரு குழந்தையுமே ஒரு 2.5 வயசு, அந்த 2 வயசுலேயோ இறந்து போச்சு. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, மனைவி பற்றி சொல்கிறார், அந்த குழந்தை இறந்தது எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு, எங்களுக்கு இருந்தது இந்த ஒரே குழந்தை தான், கஷ்டப்பட்டு தான் அந்த குழந்தைய பெற்றோம், அந்த குழந்தை இறந்து போச்சுது, தாங்க முடியாத வேதனை தான். பட் இருந்தால் நான் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டேன், என்னுடைய மனைவியால் அதை மேனேஜ் பண்ணவே முடியலை. அதே நினச்சி அவங்க சைக்கலாஜிக்கல் பேஷண்ட்டாக மாறி இப்போ இவங்களே டேப்லெட் போடுற அளவுக்கு வந்துட்டாங்க, என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்டுட்டோம். இப்போ இந்த இன்சூரன்ஸ் என்னென்னு சொன்னால் முடிஞ்சு போன சம்பவம், இதில் ஒன்றும் செய்கிறக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் என்னென்னு சொன்னால் தாட்டு வரும், எப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சா, இதை பண்ணியிருக்கலாமா அதை பண்ணியிருக்கலாம்னு, நாம் அந்த தாட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு ஆமாம் அந்த மெடிசனை இப்படி அப்ளை பண்ணியிருக்கலாமா, அந்த மெடிசனை மாற்றி கொடுத்துருக்கலாமேனு சொல்லி நினச்சிட்டோம்னு சொன்னால் இந்த தாட்டு வந்து திங்கி எங்கே கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆகிட்டுன்னு சொன்னாலே இப்போ எப்படி எனர்ஜி ஃபார்ம் ஆகிடும். செயல் நம்ம என்ன செய்யணும், நம்ம செய்கிறதுக்கு எதே ஒன்று இருக்குன்னுட்டு வந்து பிறகு செய்கிறக்கு ஒன்றும் இல்லைனா முடிஞ்சு போயிடும், வெறும் தாட்டாக இருந்தனா தந்துட்டு போயிடும். இந்த திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணும்பொழுது செயலுக்கான எனர்ஜியாக மாறி நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில் டென்ஷனை ஏற்படுத்தி விட்டுரும். அப்போ நம்மளுடைய தூக்கம்லாம் போயிடும், நிம்மதியெல்லாம் போயிடும். அதனால் எல்லாத்துலேயுமே வந்து தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, ஒரு செயல்படணும்னு சொன்னால் நீங்கள் திங்க் பண்ணிக்கிடலாம், செயலே இல்லை செயலுக்கே ஸ்கோப்பே இல்லைன்னு சொல்லி சொன்னால் எத்தனை தாட்டு ஒன்றெல்லாம் வந்துட்டு போட்டோம், நாம் நம்ம தரப்பில் எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை, அதுவாக வந்துட்டு போட்டோம், அதை பற்றி நினைவு வருது, முடிஞ்சு போனது நமக்கு அட்வர்ஸாக இருந்திருக்கு, அதனால அட்வர்ஸ் தாட்கள் வரத்தான் செய்யும், அது இயற்கையாக வந்துட்டு போயிட்டோம்னு சொல்லி அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அந்த தாட்டு படிப்படியாக அப்படியே குறைஞ்சி போயிடும், தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணாது. நாம் திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் குறையிற தாட்டு கூட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்ன நீட்டு புரிஞ்சிட்டோன்னு சொன்னால் இப்படி முடிஞ்சு போன பிரச்சனைகள் எல்லாமே நம்ம வந்து அது நம்மளை வந்து டாமினேட் பண்ணாது, அது ஒரு பிரச்சனையாக இல்லாதபடி ஒரு சமநிலைங்கிற மாதிரி நமக்கு கிடச்சிக்கணும்.
ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219605 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.